ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி, கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு ரூல்ஸ் வந்ததே கிடையாது, முதன் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2022 மெகா ஆக்ஷன் கன்ஃபார்ம்டு பண்ணியிருக்காங்க. அந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டீம் உள்ள வராங்க, டோட்டலாக 10 டீம். எம்ஐ டீம் முடிவால் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே டீமில் இணைய வாய்ப்பு இருக்கு. இந்த இரண்டு டாபிக் குறித்து குயிக்காக பார்த்துடலாம். June 18 இங்கிலாந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இந்தியா வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் முதறாங்க. டெஸ்ட் என்பது 5 நாள் தான், ஓகேவா? இப்போ நடக்கப்படுது வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல். இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா 5 டேல எக்ஸ்ட்ரா ஒரு டே கொடுத்துருக்காங்க. 5 நாளுக்குள்ள வின்னிங் ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா மேட்ச் வந்துட்டு ஃபினிஷுடு, ஓகேவா? பட் அந்த 5 நாளுக்குள்ளேயும் ரிசல்ட் தெரியாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுக்க போகிறாங்க. 400 ஆண்டு கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல 6 நாள் கொடுத்துருக்கிறது இதுவே முதன்முறை. ஒரு டெஸ்ட் மேட்ச் என்பது 5 நாளே போரடிக்கும், பட் 6 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த முடிவு பிளஸ்ஸா மைனஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் 6 நாள் போகுமா அல்லது 5 நாளுக்குள்ளேயே முடிச்சிருவாங்களா? ரோஸ் அனைவருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக நடைபெற உள்ளது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரூல்ஸ் கங்குலி போட்டிருக்காரு. இதற்கு முன்பு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். எக்ஸ்ட்ரா ரெண்டு டீம் உள்ள வராங்க இல்லையா, டோட்டலாக 10 டீம் ஆச்சு. ஒவ்வொரு டீமும் வந்துட்டு ரெண்டு பிளேயரை மட்டுமே ரிட்டர்ன் பண்ண முடியும், ஒரு ஃபாரின் பிளேயர் ஒரு இந்தியன் பிளேயர். அது வந்துட்டு அந்த டீமோட சாய்ஸ் தான், இரண்டு இந்தியன் பிளேயரை ட்ரேட் பண்ணிக்கலாம் அல்லது இரண்டு ஃபாரின் பிளேயரை ட்ரேட் பண்ணிக்கலாம், அதாவது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா? எம்ஐ டீம் ரோஹித் சர்மாவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, சேம் டைம் புல்லாட் அல்லது ட்ரெண்ட் போல்ட். இந்த ரெண்டு பிளேயரை ரிட்டர்ன் டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஹர்திக் பாண்டியா வெளியே போவாரு, ட்ரேடுக்கு வருவாரு. மீதி இருக்கிற 9 டீம் பார்த்தீங்கன்னா கடுமையாக போட்டி போடுவாங்க பாண்டியாவுக்கு. எம்எஸ் தோனி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, சிஎஸ்கே டீம்ல ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தேவைன்னு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா எப்படியும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், சிஎஸ்கே டீம்ல ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. சென்னை டீம்ல தான் ஒரு சரியான ஆல்ரவுண்டர் கிடையாது. நம்ம தலை தோனிக்கு வயசாயிருச்சு, ஓகேவா? அவருக்கு நிகர் ஒரு செம பினிஷர்னா ஹர்திக் பாண்டியாவை சொல்லலாம். தோனி டெஃபினட்டா ஹர்திக் பாண்டியாவை பை பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம சிஎஸ்கே மிஸ் பண்ணாங்கன்னா ஹர்திக் பாண்டியா எந்த டீமுக்கு போனால் பெஸ்ட்டாக இருக்கும், பெட்டராக இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.